ஆடிவள்ளி பிரசாதம். ஆமாம், ஆடிவள்ளிக்கிழமை அவல் பைத்தம்பருப்பு தேங்காய் கல்கண்டு பால் வச்சுருக்கேன். இது வந்து இந்த அவல் இதெல்லாம் போட்டு பொங்கல் மாதிரி பண்ணலான்னு அது வந்து வடைக்கு வச்சுருக்கேன். வடைக்கு வந்து உளுத்தம்பருப்பு மேஜராக போட்டுட்டு ரெண்டு பருப்பு ஒரு வச்சுருக்கேன். நீ வடை தட்டி இந்த இந்த மாதிரி சக்கர பொங்கல் மாதிரி இந்த அவல் பால்லாம் போட்டு அதை திருக்கணும் பண்ணலாம்னு நினச்சேன். சரி அப்புறம் பைத்தம்பருப்பு போட்டு இந்த மாதிரி பண்ணிக்கலாம்னு வச்சுருக்கேன். அவலில் வந்து சக்கர பொங்கல். ஆமாம், அவலில் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கே. இது வந்து பாலாம்பிகை ஸ்பெஷலாக. அதில் பாலாம்பிகை வந்து அந்த ஃபோட்டோ பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்கும். அவன் வந்து அம்பாள் வந்து பிடிச்சது வந்து இதுமாரி இந்த குழந்தைகளுக்கு பிடிச்சது திருக்கணும் போது சாக்லேட் அது மாதிரி தான். அதனால் இந்த பாலில் திருக்கணும் பண்ணலாம்னு நினச்சேன். அப்புறமா சரி சக்கர பொங்கல் பண்ணிடலான்னு. நம்ம இந்த பாலாம்பிகை பற்றி நிறைய சொல்லிட்டு அந்த கோவிலோட காமிக்கணும். பைத்தம்பருப்பு கொஞ்சோண்டு அலம்பிட்டு ஊற வச்சுருக்கேன் துளியோனிச்சுமா. அதை வந்து அது கொஞ்சம் வேகட்டும். அது வெந்ததுக்கப்புறமா அந்த அவல் அலம்பி விட்டுட்டு அப்புறம் பாலில் வேக வச்சிடலாம். ஒரு முக்கால் வேகட்டும். வந்ததுக்கப்புறம் அந்த இதை போடுறேன், அவலை போட்டு. நீ இது இன்னைக்கு பாலாம்பிகை பற்றி சொல்கிறீங்களா? இன்னைக்கு பாலாம்பிகை அப்படிங்கிறது வந்து லலிதாம்பிகையோட ஆபரணங்கள்லேருந்து அவதரித்த ஒரு சிறுமி. ஒன்பது வயது சிறுமியை வந்து பாலாம்பிகை அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுடைய கலாச்சாரத்திலே என்ன சொல்லுவோம் அப்படின்னா, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால தான் நம்ம வந்து முருகனையும் பாலமுருகனாக பார்க்குறோம், கிருஷ்ணனையும் பாலகிருஷ்ணனாக பார்க்குறோம், அதே மாதிரி அம்பிகையை வந்து பாலாம்பிகையா அப்படி பார்ப்போம். இந்த பாலாம்பிகை வந்து லலிதாம்பிகையுடைய ஆபரணங்கள்லேருந்து அவதரிச்சனால அழகு வீரம் போர்க்குணம். ஆமாம், ஒன்பது வயது சிறுமி தான். ஆனால் அந்த அந்த சிறுமியோட அவதாரமே வந்து ஒரு அசுரன் அழிக்கிறதுக்கு ஏற்பட்ட அவதாரம் தான் அந்த பாலாம்பிகை. ஒரு சின்ன கதை இருக்கு சொல்லவா. ஒரு காலத்தில் சிவபெருமான் வந்து மன்மதன் வந்து ஒரு கோபத்தில் வந்து எரிச்சிடுவார் கண்ணில். அப்போ வந்து அந்த மன்மதன் வந்து சாம்பலாகி அதுலேருந்து ஒரு அசுரன் உருவாகிருப்பான். அந்த அசுரன் பேர் பண்டாசுரன் அப்படின்னு சொல்லுவான். பண்டாசுரன் அவனுக்கு வந்து வரம் என்ன அப்படின்னா, அவனுடைய அவன் கேட்டு வாங்கிட்டு வந்த வரம் வந்து பெண்களுடைய கருவில் உருவாகாத ஒரு பெண்ணால் மட்டும்தான் அவனை அழிக்க முடியும். ஆமாம், அப்படிதான் வரம் வாங்கியிருந்தான். பெண்களுடைய கருவில் உருவாகாத ஒரு பெண் அவள் தான் அழிக்க முடியும். அந்த மாதிரி வரம் வாங்கினதுக்கப்புறம் அவனுடைய அட்டகாசம்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அப்போ வந்து எல்லாரும் லலிதாம்பிகைகிட்ட சரணடைஞ்சான், லலிதாம்பிகை காப்பாற்றணும் அப்படின்னு. அந்த லலிதாம்பிகை ஆபரணங்கள்லேருந்து கொண்டு ஒரு சிறுமியை படைச்சான். அதுதான் பாலாம்பிகை. பாலாம்பிகை வந்து பண்டாசுரனும் பண்டாசுரனுக்கும் குழந்தை இருக்குது, பெரிய படையே இருக்குது அவன் குழந்தை. மண்டாசுரன் அவன் படை அவன் குழந்தைகள் எல்லாரையும் வதம் பண்ணி எல்லாரையும் காப்பாற்றுவான். இந்த அசுரன் அழிக்கிறதுக்காகவே உருவான ஒரு அவதாரம் தான் அந்த மாலாம்பிகை. ஆபரணங்கள்லேருந்து உருவானனால அப்படி ஒரு ஜொலிக்கிற முகமும் அந்த முக வடிவம் அந்த பொலிவு எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாலாம்பிகை பார்க்கறதுக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மாலாம்பிகை வந்து நம்ம வந்து இதில் பார்க்கலாம், வைத்தீஸ்வரன் கோவிலில் பார்க்கலாம். முடிஞ்சவா அங்கே போகலாம். இல்லை திருக்கடவுர் இல்லை திருக்கலையும் அங்கேயும் இருக்கு. இங்கே பெங்களூர்ல கர்நாடகாலையும் இருக்கு. கோலார் போயிட்டு வரலாம். அதே மாதிரி அது வந்து ஆற்றுலேயே வந்து பாலாம்பிகை சின்னதாக ஒரு பூஜை மாதிரி பண்ணலாம். வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் ரொம்ப விசேஷம். வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளின்னு இல்லை, எந்த சாதாரணமாக எந்த வெள்ளியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, அது வந்து ஆற்றுல வந்து ஒரு சின்ன பலகாயெல்லாம் இல்லை வெள்ளை நிற பட்டு வஸ்திரம் அதை விரித்து அது மேலே கலசமோ இல்லை பாலாம்பிகை ஃபோட்டோவோ வச்சு லலிதா சாஸ்திரமாவோ அது சொல்லி பால் பாயசம். பாலாம்பிகை அஷ்டகம் ஒன்று இருக்கு. ஆமாம், பாலாம்பிகை அஷ்டகம் வந்து நான் வந்து இதில் டைம் கிடச்சா அந்த சேனலில் போடுறேன். பாலாம்பிகை அஷ்டகம் அது சொல்லிட்டு கல்கண்டு சாதம், கல்கண்டு பொங்கல், பால் பாயசம், குழந்தைகளுக்கு பிடிச்ச ஒரு இது அதெல்லாம் பண்ணி ஆற்று பக்கத்தில் இருக்கிற குழந்தைகள், சின்ன சின்ன பெண் குழந்தைகள் பொம்பளை குழந்தைகள் இருக்கா இல்லையா, அவளை எல்லாம் கூப்பிட்டு அவளுக்கு ஏதாவது
பிரசாதத்தை கொடுத்து ஏதாவது கிஃப்ட் கொடுத்து அனுப்பலாம். கரெக்ட். பாலாம்பிகை வந்து எல்லா தடைகளும் நீங்கிறதுக்கு, கல்யாண தடையாகட்டும், குழந்தை பேரு எல்லாத்துக்கும் சகல இதுக்கும் வந்து பாலாம்பிகை. இப்போ வெந்திருக்கோம். இப்போ வந்து அவள் வந்து அலம்பியிருக்கேன். அலம்பிட்டு அதையும் போட்டுட்டு பால் விட்டுறேன். பாலில் கொஞ்சம் ரெண்டும் நல்லா இன்னும் நல்லா வெந்துடும். அப்புறம் கல்கண்டு போட வேண்டியதான். இது பாலில் தான் வேணும்ல? ஆமாம், பாலில் இன்றைக்கி இது நான் பாலகமிக்காக பால் போடுறேன். ஜலமும் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுன்ட்டேன். ஓகே. இது அரைச்சின்ட்டேன். அப்படியே அம்பாளுக்கும் காமிச்சிட்டு இன்றைக்கி ஆஞ்சிருக்கேன். அப்படியே வடமாலையே போட்டுடுவேன். ஆ ஓகே. இது நல்லா வெந்துட்டு பாருங்க. இப்போ இப்போ வந்து இந்த கல்கண்டை போட்டுருவேன். அப்படியே தண்ணி ஆட்டம். நான் உங்களை இது கேட்கணும். திருச்சி பக்கத்தில் ஏதோ சொன்னீங்களே, இப்போ பாலாம்பிகை என்ன? ஆமாம், அது அது என்ன, அதை பற்றி சொல்லுங்க. தெரியுமா? திருச்சி, ஆ, திருச்சி பக்கத்தில் ஒரு திருச்சி டு கரூர் ரோட்டில், திருச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அங்கே ஒரு கோயில் இருக்குது. கோயில் பேர் வந்து மத்திய அர்ஜுனேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா, நார்த்தில் வந்து மல்லிகார்ஜுனா ஸ்ரீசைலம், தெற்கில் வந்து கடைமருதூரில் வந்து புடார்ஜுனேஸ்வரர், மத்தியத்தில் இருக்கிறனால அதுக்கு வந்து மத்தியார்ஜுனேஸ்வரர் அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அங்கே வந்து அம்பாள் வந்து பாலாம்பிகை. அந்த பாலாம்பிகை வந்து பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, மதாந்திர இதுலேருந்து கர்ப்பத்து வரைக்கும் இல்லை இருக்கிற ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிறதுக்குன்னே உருவான கோவில் இது. குலோத்துங்க சோழன் அந்த சமயத்தில் அவனுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் இருந்ததா, அப்புறம் குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்பட்டுருந்தானா, அப்போ வந்து அவனுக்கு ஒரு அசரீதி வந்து அங்கே கோவில் கட்டி குளம் வெட்டி அங்கே தீர்த்தம் உருவாக்கி அதை தான் உய்யக்கொண்டான் தீர்த்தம் இன்னைக்கும் சொல்லுவான். அந்த உருவாக்கின கோவில் தான் அந்த பாலாம்பிகை கோவில். அங்கே அங்கே வந்து பொட்டாள பூவாய் சித்தர்னு ஒரு சித்தர் இருந்தார். அவர் வந்து இந்த பெண்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாம் அவருடைய சக்தி மூலமாக தீர்த்துச்சிருந்தார். ஆனாலும் அவருடைய குறைகள்லாம் வந்து தீர்ந்த பாடல. அப்போ வந்து அங்கே இருக்கிற பாலாம்பிகையை வேண்டி அவர் வந்து இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணதான் சொல்லுவார். அங்கே வந்து அந்த மத்தியாஜினேஸ்வரர் கோவிலில் வந்து இந்த பொட்டாள பூவாய் சித்தருக்கும் ஒரு உருவம் பதித்த கல் இருக்கு கோவிலுக்குள்ளேயே. ஆமாம். எந்த இடம் சொன்னீங்க? திருச்சியிலேருந்து, திருச்சி டு கரூர் போகிற வழியில், திருச்சியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும். திருச்சிக்கிட்ட எவ்வளோ கோவில் இருக்குல்ல? இப்போ அந்த இந்த திவிஷத்தை சொல்லிட்டு இருக்கீங்க, அது 4 கஷேத்திரமும் திருச்சிக்கிட்ட வந்தது. இப்போ இதுவும் இல்லை, எவ்வளோ ஒரு திருச்சியில் போய் 10 நாள் தங்கிட்டு எல்லா கோயிலும் பார்த்துட்டு வரணும். ஆமாம், இது வந்து மல்லிகார்ஜுனாக்கும் புடார்ஜுனாவுக்கும் நடுவில் இருக்கிறனால மத்தியார்ஜுனேஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லுவான். அங்கே வந்து அம்பிகை வந்து பாலாம்பிகை, அதை தான் சொல்லுவாங்க. அந்த வெள்ளிக்கிழமை வந்து அள்ளி கொடுக்கும் சுக்கரனுக்குரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு துள்ளி திரியும் சிங்கத்து மேலே இருக்கிற அம்பிகையை வந்து வழிபடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அம்பிகைக்கு வந்து அந்த வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப விசேஷம், அம்பிகை வழிபாடுக்கலாம். ஸோ எல்லா வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமிக்கும் இந்த பாலாம்பிகை சேவிக்கலாம். ஜென்ரலாகவே பாலாம்பிகை வந்து நம்ம சேவிக்கும் போது குழந்தைகள் வந்து குழந்தை மனசு, நம்ம மனசு வந்து சீக்கிரம் ஒன்றிடும். அந்த குழந்தைய பார்த்து முன்னால் உட்காரும் போது சீக்கிரம் ஒன்றிடும். நல்லா இதாகிட்டு இருக்குல்ல? அப்போ வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டுறேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயும் ஏலக்காயும் போட்டிருக்கேன். போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸில் இறக்கிடுறேன். ஆயிடுச்சு. இது ஆஞ்சநேயர் வடமலை இல்லை? ஆமாம், ஆஞ்சநேயருக்கு பொட்டு வச்சு முடிஞ்சிது. சரி, இன்றைக்கி அப்படி வெளியே அதை வெளியே இது பண்ணிடலாம் அப்படின்ட்டு வச்சேன். நிறைய பேர் இந்த வேலை கிடைக்கிறதுக்கு பூஜை கேட்குறான். அது இந்த ஆஞ்சநேயர் வடமலையும் பண்ணலாம். இந்த பாலாம்பிகை வேண்டினாலும் வேலைக்கு எல்லாத்துக்கும்
அதுவும் நல்ல ஒரு தீர்வு. இந்த ஆஞ்சநேயர் வடமாலை வாளுக்கு போட்டு நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம், அது ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் கடைச்சி சொல்லியிருக்காங்க. நான் எப்பவுமே ரெகுலராகவே ஆஞ்சநேயர் போட்டு வைப்பேன். நான் வாளுக்கு போட்டேன், வாளுக்கு போட்டு வச்சு முடிகிற அன்னைக்கு வடமாலை சாப்பிட்றது விசேஷம். முடிஞ்சு அன்னைக்கு பண்ணிட்டு கூட அடுத்த நாள் கூட பண்ணலாம். எத்தனை வடையா போடணும்? ஆனால் உத்தப்படையில் போடணும். எவ்வளோனா போடலாம், அதெல்லாம் போடணும் கணக்கு கிடையாது. நான் 21 பண்ணியிருக்கேன். இன்னைக்கு போட்டுட்டு ஆற்றுல இருக்கிற படத்துக்கு மாட்டேனும் இல்லை? ஆமாம், மாட்டி பூஜையை முடிச்சதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்றேன். ஆற்றுலேயே பண்ணிடலாம். வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டு இடத்துல கட்டி விட்டுருணும். அப்படியே கட்டிட்டு முடிச்சு போட்டுட்டு இந்த ஆடி வள்ளிக்கு ஆஞ்சநேயருக்கு வடமாலையும் பாலாம்பிகைக்கு அவல் சக்கர பொங்கலும். ஓகே, தேங்க்ஸ் ஜெயசி. ஓகே, வளமாக வாழ்க. ஓகே.